அனைவருக்கும் வணக்கம். காவலர் தமிழ்மொழி தகுதி தேர்வு மற்றும் முதன்மை எழுத்து தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது. நம்ம வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி தகுதி தேர்வில் நம்ம குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வந்து கட்டாயமாக நம்ம வரும். 100 கேள்விகளுக்கு 40 மார்க், அதுதான் வந்து நம்மளுக்கு விதிமுறைகள் இருக்குது. அதே போல் முதன்மை எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த 70 எடுக்கக்கூடிய மார்க்கு தான் நம்ம, அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பணியிடத்திற்கு 5 நபர்கள் வீதம் நம்மளுக்கு அடுத்த நிலைக்கு கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க, 1:5 ரேஷியோ அடிப்படையில் கூப்பிடுவாங்க. இந்த முறை தமிழ்மொழி தகுதி தேர்வில் நம்ம குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கணும்னு கொடுத்துருக்கிறதால நிச்சயமாக இந்த முதன்மை எழுத்து தேர்வில் கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 80 மார்க் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். இந்த முறை பார்த்திங்கன்னா உளவியல் பிரிவு வந்து எளிமையாக இருந்தாலும் கூட நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 70 கொஷினில் வந்து அந்த உளவியல் 25 வினாக்களில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 20 to 23 இந்த ரேஞ்சில் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த பொது அறிவு GK பார்ட்டில் பார்த்திங்கன்னா 45 கொஷினில் எல்லாராலுமே நிறைய கொஷின் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அதனால் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தமிழ்மொழி தகுதி தேர்வும் நம்ம குறிப்பிட்டு வச்சுருக்கிறதால நம்ம மினிமம் 70 மார்க்குக்கு வந்து 45+ எடுத்தவங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 45+ எடுத்திருந்தாலே வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் 51, 52 மதிப்பெண்களுக்கு மேல் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்க. அப்படி மார்க் வந்து குறைவாக இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அடுத்த முறை வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து தவறி போகுது அப்படின்னாலே நிச்சயமாக இதை விட பெட்டரான வாய்ப்பை நோக்கி தான் நம்ம வந்து நகரணும். அதற்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்படி தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். தொடர் முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த முதன்மை எழுத்து தேர்வு முடிவுகள் வந்து வெளிவந்து நீங்கள் அடுத்த நிலையிலும் தகுதி பெற்று இந்த காவலர் பணியில் சேர்வதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம 45 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருந்தாலே பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நிச்சயமாக 40+ கூட வரும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நம்ம சொல்லும்பொழுது மாறுபடும். இல்லை இன்னும் கூட கட் ஆஃப் வந்து 40 மேலே எடுத்தாலே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வில் நீங்கள் குறைந்தபட்ச மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் அவங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேயும் கொஞ்சம் பேர் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருவாங்க. அதே போல் வேகன்சி பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பழைய எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு 1:5 ரேஷியோ கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அடுத்த நிலை உங்களுக்கு வந்து 45 மேலேயோ இல்லை 50 மேலே வந்தோன்னா கான்ஃபிடண்ட்டோட நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து இப்போவே ரெடியாகிடுங்க. ரிட்டனில் வந்து நீங்கள் கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தா கூட ஃபிசிக்கலில் இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.